ஒவ்வொரு 33 வினாடிக்கும் மாரடைப்பால் ஒரு மனிதன் வீதம் இறக்கிறான். மாரடைப்பை பற்றி அறியாமல் இருப்பது தாமதமான சிகிச்சைக்கு காரணமாக அமைகிறது. நாம் மாரடைப்பு ஏற்படுவதை அறிவதன் மூலமாக துரிதமான சிகிச்சைக்கு உதவ முடியும். நெஞ்செரிச்சல் மற்றும் அதிகமான வியர்வை ஆகியவற்றின் மூலமாக மாரடைப்பு ஏற்படுவதை அறியலாம். அவ்வாறு ஏற்படும் பொழுது அதை செரிமான குறைவாக கருதக்கூடாது. நாம் துரிதமான சிகிச்சையின் மூலமாக 1 முதல் 2 மணி நேரத்திற்குள் சிகிச்சை வழங்குவதன் மூலமாக மரண விகிதத்தை குறைக்கலாம். மாரடைப்பினால் ஏற்படும் பின்விளைவுகளையும் குறைக்கலாம். உடனடி இருதய சிகிச்சை அளிப்போம், மரண விகிதத்தை குறைப்போம்.